ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சூரி இவங்களாம் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் அண்ணாத்தை. இந்த அண்ணாத்தை படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப சிறுத்தை, விஸ்வாசம், வீரம், இந்த படத்தை எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் பாதி பாதி பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்டான எதுவுமே இல்லை, பழைய ஸ்டோரி தான். எல்லா வளமும் எல்லா செல்வமும் அந்த மதுரவீர சாமி உனக்கு கொடுப்பாரியா? இந்த படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்து காளையங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப யங்காக காட்டியிருக்காங்க. காஸ்ட்யூம்னா நல்லாயிருக்கு. ஸோ ஊருக்குள்ளே ஒரு அடாவடித்தனம் பண்ணுற ஒரு ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த வயசுலேயும் அவரோட நடிப்பு வந்து சூப்பராக தான் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் வந்து ஹீரோக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு வந்து மற்ற படத்தில் எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ரஜினிக்கு வந்து இவங்களோட அந்த அண்ணன் தங்கச்சி கேரக்டர் வந்து நல்லாவே ஒத்து போகுது. டைரக்டர் சிவா வந்து ரஜினி வச்சு படம் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ரசிகருக்குன்னா மாஸ் சீன் இருக்கும், அப்போ தான் அவங்களோட ரசிகருக்கு வந்து பிடிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு சில மாஸ் சீனாக வச்சுருக்காரு. உண்மைதான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தாங்க போகும். காமெடினா அவ்வளோவா ஒர்க் அவுட்டே ஆகலை. கிங்ஸ் ரெட்டின் வந்து அவர் வரப்போ வந்து தியேட்டர் எல்லாமே கை தட்டினாங்க. ஆனால் அவரை வந்து இந்த படத்தில் முழுசாக பயன்படுத்தவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மாஸ் சீனு, மாஸ் பிஜிஎம், அப்படியே படம் கொஞ்சம் வேகமாக நகர்றப்ப அண்ணன் தங்கச்சி சென்டிமீட்டர் நடுவில் சொருவி நம்மளை ஒரு பெரும் மூச்சை கூட வச்சுட்டாங்க. எனக்கு கொடுக்குற சொந்த எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. இன்டர்வல் சீன்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. ரஜினிகாந்த் நிற்கிற அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவரோட நிழலில் அவரோட தங்கச்சி நடந்து போகிற மாதிரி நல்லா காட்டியிருக்காங்க. அந்த இன்டர்வல் சீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். படத்தில் வந்து ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க. இப்போ ஜெகபதி பாபோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. ஆனால் அவரோட கெட்டப்புக்கும் அவரோட வாய்ஸுக்கும் அவரை பயன்படுத்தவே இல்லை. அவரோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னடா இந்த படத்தோட ஸ்டோரி என்ன சொல்லவே இல்லைங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஹீரோ வந்து தங்கச்சிக்கு மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு துரோகம் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து கல்கத்தாவில் தன் தங்கச்சியோட உயிருக்கு வந்து பிரச்சனை வருது ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சி தன் தங்கச்சியை உயிரோட காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ தீபாவளி பண்டிகையோட ரஜினிக்காக இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலையோ சுற்றி இருக்கிறவங்க மேலே வச்சுருக்க பயத்திலையோ இல்லை. நீ சேர்ற செயலையோ நீ பேசுகிற பேச்சிலையோ இருக்குது. இது வேத வாக்கு.